ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டியில் கொண்ட T20 தொடரில் இந்திய அணியில ஆறு இளம் வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அவங்கள பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதுல முதல்ல முடிஞ்ச ஒரு நாள் தொடரில் இந்திய அணியானது 4-1 என்ற நிலையில் வெற்றி பெற்று தொடரை அபாரமா கைப்பற்றினாங்க. இதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான 15 கொண்ட குழுவை பிசிசிஐ ஆனது ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதில் ரோஹித் சர்மா கேப்டன் மற்றும் ஷிகர் தவான், ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ், விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனி, குருணல் பாண்டியா, குல்தீப் யாதவ், யுவேந்தர் சஹால், புவனேஸ்வர் குமார், சித்தார்த் கவுல், கலீல் அகமத், சுப்மன் கில், விஜய் சங்கர் மற்றும் ஹார்திக் பாண்டியா ஆகியோர்கள் இந்த 15 கொண்ட குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த இந்திய அணியில ஆறு இளம் வீரர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுல பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப் பண்ட் மற்றும் சுப்மன் கில். ரிஷப் பண்ட் தொடர்ச்சியாகவே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அதே போல விராட் கோலிக்கு ஓய்வளிக்க மாற்று ஆட்டக்காரரா சுப்மன் கில் இடம்பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்ததா ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணி நட்சத்திர வீரர்கள் மற்றும் சகோதரர்களான குருணல் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் சங்கர், இவரும் இஸ்லாந்துக்கு எதிரான 5-1 போட்டியில ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு. இந்த மூணு பேர்ல எப்படியும் 2 தான் இந்திய அணியில இடம் பிடிப்பாங்க, அது யாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல வேகப்பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது இளம் வீரரான கலீல் அகமது இடம் பிடிச்சிருக்காரு. மொத்தமா 15 கொண்ட குழுல வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், சித்தார்த் கவுல் மற்றும் கலீல் அகமது ஆகிய மூன்று பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. இது T20 போட்டி அப்படிங்கறதுனால எப்படியும் ஒரு 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் இடம் பிடிப்பாங்க. கண்டிப்பா அனுபவ பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் இடம் பிடிச்சிருப்பாரு. மீதம் இருக்க 2 சித்தார்த் கவுல் மற்றும் கலீல் அகமது ஆகிய 2 ஏதாவது ஒருத்தர் தான் இந்திய அணியில இடம் பிடிப்பாங்க, அது யார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.